Hi friends, welcome to New Mechanical Mind. First, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கனா உடனே Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோல நாம பார்க்க போறது APQP Part 2. Part 1 பார்க்காதவங்க மேல வர லிங்க கிளிக் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்க. அப்பதான் ரொம்ப நல்லா புரியும். Part 1ல நாம What is PDCA? What is APQP? Purpose for APQP? What is IATF audit? Purpose of IATF certificate? History of APQP? APQP latest version? When to follow APQP? List of 5 phases in APQP? இந்த எல்லா கண்டென்ட்டையும் பத்தி பார்த்தோம். Part 2ல நாம பார்க்க போற கண்டென்ட் What is product quality planning timing chart? What is the first step in APQP process? What is APQP timing plan? Model APQP timing plan old. Requirements in APQP timing plan. Model APQP timing plan latest. இந்த எல்லா கண்டென்ட் பத்தியும் டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோல நீங்க கண்டிப்பா பல புது இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுப்பீங்க. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ட்ரெய்னிங் குள்ள போலாம். இந்த வீடியோல நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது What is product quality planning timing chart? Product quality planning timing chart பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. இதுதான் அந்த product quality planning timing chart. இந்த timing chartல ஒவ்வொரு பேஸ்லயும் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, அது எப்போ ஸ்டார்ட் ஆகுங்கறத பத்தி ஒரு அவுட்லைன் மாதிரி நாம தெரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு நேம் சொல்வாங்க, அதாவது கான்செப்ட் இனிஷியேஷன் அப்ரூவல்ங்கறத பிளானிங்ல சொல்வாங்க. அந்த பிளானிங் ஓகே ஆயிடுச்சுன்னா ப்ரோக்ராம் அப்ரூவ் பண்ணுவாங்க, அதை ப்ரோக்ராம் அப்ரூவல் சொல்லுவாங்க. பார்ட்டை வந்து எந்த ஒரு டூலும் இல்லாமல் டெவலப் பண்ணும்போது அதை ப்ரோட்டோடைப் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. டூலை மேக் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற லாட்டை பைலட் லாட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லான்ச், அதாவது ப்ரீ லான்ச்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் பிபாப் சப்மிட் பண்ணுவாங்க, அதை கஸ்டமர் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணுவார். அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும், அதாவது மாஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த பிபாவை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மேலே ஒரு லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏபிக்யூபியில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டியையும் நாம் இந்த ப்ராடக்ட் குவாலிட்டி பிளானிங் டைமிங் சார்ட் மூலமாக ஒரு சம்மரி மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இந்த டைமிங் சார்ட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் எ பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் பேசஸ் ஃபாலோடு இன் ஏபிக்யூபி ப்ராசஸ். ஏபிக்யூபி ப்ராசஸில் ஃபாலோ பண்ணுற டிஃப்ரெண்ட் பேசஸை பற்றி பிக்சோரியலாக இந்த சார்ட் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். இட் வில் ப்ரொவைட் த சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் விச் கேன் பி அண்டர்ஸ்டுட் ஈஸிலி. இந்த சார்ட் மூலமாக அடுத்தடுத்து என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் வருங்கிறத நாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இட் வில் ஆல்சோ ஷோ தட் த ஓவர்லேப் ஆஃப் சப்சிக்வெண்ட் ஆக்டிவிட்டீஸ் டூரிங் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இந்த சார்ட் மூலமாக அடுத்தடுத்து என்ன ஆக்ஷன்ஸ் வருங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு ஆக்ஷனும் எப்படி ஓவர்லேப் ஆகுதுங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். இட் வில் சப்போர்ட் டு பிளான் த ஏபிக்யூபி டைமிங் பிளான் ஆக்டிவிட்டீஸ். ஏபிக்யூபி ப்ராசஸில் இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி வந்து அந்த ஏபிக்யூபி டைமிங் பிளானை ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு இந்த டைமிங் சார்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். இட் வில் ஆல்சோ ஹெல்ப் டு ப்ரிவெண்ட் த ப்ராப்ளம்ஸ் விச் மே அக்கர் டூரிங் ப்ரிப்பேரிங் ஏபிக்யூபி டைமிங் பிளான். இந்த டைமிங் சார்ட்டை நாம் ஃபாலோ பண்ணாமல் இல்லை கன்சிடர் பண்ணாமல் டைரெக்டாக ஏபிக்யூபி டைமிங் பிளானை ப்ரிப்பேர் பண்ணோம்னா நாம் நிறைய இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் இந்த டைமிங் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலமாக நாம் அவாய்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் குவாலிட்டி பிளானிங் டைமிங் சார்ட்னா என்னென்னு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ஏபிக்யூபி ப்ராசஸ். இந்த ஏபிக்யூபி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணணும், அதாவது என்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, பிஃபோர் ஸ்டார்டிங் த ஏபிக்யூபி ப்ராசஸ் த ஆர்கனைசேஷன் சுட் அசைன் த ப்ராசஸ் ஓனர் ஃபார் ஏபிக்யூபி ப்ராஜெக்ட். எந்த ஒரு கம்பெனிலையும் ஏபிக்யூபி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த ப்ராஜெக்டோட ப்ராசஸ் ஓனரை செலக்ட் பண்ணுவாங்க. இவர் தான் அந்த ஏபிக்யூபி ப்ராஜெக்டை, அதாவது ஏபிக்யூபி ப்ராசஸை இல்லை நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டை லீட் பண்ணுவார். நிறைய கம்பெனிகளில் இவரை ப்ராஜெக்ட் லீடர்னு கூட சொல்லுவாங்க. தென் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம் டு பி ஃபார்ம்டு. ப்ராஜெக்ட் லீடரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிஎஃப்டி டீமை ஃபார்ம் பண்ணுவாங்க, அதாவது கிராஸ் ஃபங்க்ஷனல் டீமை ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த சிஎஃப்டி டீமில்
எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தெல்லாம் மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னா, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் பிபிசி டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், குவாலிட்டி டிபார்ட்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், சப்ளையர், கஸ்டமர். இதை தவிர இன்னும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தெல்லாம் ரெப்ரஸன்டேட்டிவ் அதாவது மெம்பர்ஸ் வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் அந்த மெம்பர்ஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான் சிஎஃப்டி டீம். இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் ஏபிகியூபி டைமிங் பிளானை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் ஏபிகியூபி டைமிங் பிளான். ஏபிகியூபி டைமிங் பிளான்னா என்ன? இட் இஸ் எ லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் டு பி ஃபாலோடு இன் சீக்வன்ஸ் பை கன்சிடரிங் த ஏபிகியூபி ப்ராசஸில் அடுத்தடுத்து என்னென்ன ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணுங்கிறத பற்றி லிஸ்ட் பண்ணுறது தான் ஏபிகியூபி டைமிங் பிளான். இந்த டைமிங் பிளானை ப்ரிப்பேர் பண்ணும்போது சில டீட்டெயில்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ்னால், டைப் ஆஃப் ப்ராடக்ட், அதாவது ப்ராடக்டோட மெட்டீரியல், ஷேப்பு, சைஸு. நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்சிட்டி. காம்ப்ளெக்சிட்டினா அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், என்னென்ன மெத்தடை ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டெக்னாலஜியை இன்க்ளூட் பண்ணணுங்கிறத பற்றி கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்டில் இல்லை இந்த ப்ராடக்டில் கஸ்டமர் என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்க, குவாலிட்டி, காஸ்ட்டு, பேக்கிங், டெலிவரி, இந்த மாதிரி கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் என்னென்னங்கிறத பற்றியும் கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்து டார்கெட் ஃபார் ஸ்டார்ட் அண்டு கம்ப்ளீட் த ஈச் ஆக்டிவிட்டீஸ். கஸ்டமர் நமக்கு இந்த பிஸ்னஸ் ஆஃபர் பண்ணும்போது முதலே சொல்லிடுவார் இந்த டார்கெட்டில் எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் லான்ச் ஆகணுங்கிறத சொல்லிடுவார். ஸோ அதனால் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் நாம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி அந்த கஸ்டமரோட டார்கெட்டுக்கு நாம் மேட்ச் பண்ணணும். அதுக்காக ஒவ்வொரு ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் டார்கெட் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு த சிஎஃப்டி டீம் வில் ப்ரிப்பேர் திஸ் ஏபிகியூபி டைமிங் பிளான் டு டெவலப் த ப்ராடக்ட். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த சிஎஃப்டி டீம் தான் புது ப்ராடக்டை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ஏபிகியூபி டைமிங் பிளானை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எதுக்காக சிஎஃப்டி டீம் வந்து இந்த பிளானை ப்ரிப்பேர் பண்ணணும்னா, அப்போ தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது தான் அந்த ப்ராப்ளத்தையெல்லாம் எப்படி சீக்கிரமாக சால்வ் பண்ணி கஸ்டமரோட டார்கெட்டுக்கு மீட் பண்ணுறதுங்கிறத அவங்க பிளான் பண்ணுவாங்க. இல்லைன்னா கஸ்டமரோட டார்கெட்டை மீட் பண்ண முடியாமல் போயிடும். அதனால தான் இந்த சிஎஃப்டி டீம் வந்து ஏபிகியூபி டைமிங் பிளானை ப்ரிப்பேர் பண்ணணும். இண்டிவிஜுவல் பெர்சன்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஏபிகியூபி டைமிங் பிளானை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதில் காட்டியிருக்கிற ஃபார்மேட் வந்து ஏபிகியூபி டைமிங் பிளானோட ஓல்டு ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை பற்றி நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். மாடல் ஏபிகியூபி டைமிங் பிளான் ஓல்டு. சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஆர்டினரி ஏபிகியூபி டைமிங் பிளானை தான் யூஸ் பண்ணாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து ஜென்ரல் டீட்டெயில்ஸ் இருக்கும், அடுத்து இந்த இடத்துல என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அந்த ஏபிகியூபி ப்ராசஸ்க்கு ஃபாலோ பண்ணணுமோ அதையெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல அந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க, அதாவது அந்த டார்கெட் டேட்டா மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் எப்போ ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லி ஒரு டார்கெட் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவல் ஸ்டார்டிங் டேட் வந்து சில சமயம் டார்கெட்டுக்கு மேட்ச் ஆகும், இல்லைன்னா கொஞ்சம் டிலே ஆகும், அதை இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஆக்சுவல் ஃபினிஷிங் டேட்டா மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஆக்சுவல் கம்ப்ளீஷன் டேட் ஏற்கனவே பிளான் பண்ண டார்கெட் டேட்டுக்கு முன்னாடியும் முடிஞ்சிருக்கலாம், இல்லை பின்னாடியும் கூட முடிஞ்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ், அதாவது ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் கம்ப்ளீட் ஆயிடுச்சாங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கு நேராகவும் என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாங்களோ அதை பற்றி, இல்லை வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் ரிமார்க்ஸ் இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஃபார்மேட்டை தான் முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக ப்ரிப்பேர் பண்ணுற ஏபிகியூபி டைமிங் பிளானில் கஸ்டமர் வந்து சில டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது என்னென்ன டீட்டெயிலுங்கிறது தான் நாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ரெக்யர்மெண்ட்ஸ் இன் ஏபிகியூபி டைமிங் பிளான். இது வந்து ஒரு லேட்டஸ்ட்டு ஏபிகியூபி டைமிங் பிளான். இந்த டைமிங் பிளானில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் டீட்டெயில்ஸ், அதாவது கஸ்டமர் யார், பார்ட் நேம், பார்ட் நம்பர், இதெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கு. இது இல்லாமல் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணனா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிஎஃப்டி மெம்பர்ஸ். நாம் ஏற்கனவே சிஎஃப்டி மெம்பர்ஸ்னால் என்னங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அந்த மெம்பர்ஸ் யார் யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வராங்கிறத மென்ஷன் பண்ணணும். அடுத்து இந்த ஃபார்மேட்டோட ஃபார்மேட் நம்பர் கண்டிப்பாக வேணும். சப்போஸ் ஃபார்மேட் நம்பர் இல்லைன்னா ஐஏடிஎஃப் ஆடிட்டில் என்சி விழுகும், இல்லை கஸ்டமர் கூட
ஆடிட் பண்ணும்போது என்சி போட வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஏபிக்யூபி பேஸ், இந்த இடத்துல ஏபிக்யூபியோட பேஸை மென்ஷன் பண்ணணும், அதாவது பேஸ் நேமை மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோமோ அதை லிஸ்ட் பண்ணணும், அதாவது ஒவ்வொரு பேஸ்லையும் என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குமோ அதை எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்கள மென்ஷன் பண்ணணும். பழைய ஃபார்மேட்டில் பார்த்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் டார்கெட்டை பிளான் பண்ணணும். அந்த ஆக்டிவிட்டி ஒரிஜினலாக எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணணும். ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் எப்போ முடியணுங்கிறதுக்கு டார்கெட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவல் கம்ப்ளீஷன் டேட்டை இங்கே மென்ஷன் பண்ணணும். இந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் எவ்வளோ டைம் எடுக்குங்கிறத பிக்சோரியலாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். இங்கே ஸ்டார்டிங் மந்த்து, அதே மாதிரி சப்சிக்வெண்ட் மந்த்ஸ், அந்த மந்த்ஸ்லையும் வீக்கை வந்து பைஃபர்கேட் பண்ணணும். எந்த வீக்கில் ஸ்டார்ட் ஆகி எந்த வீக்கில் முடியுங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் எந்த ஸ்டேஜில் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதாவது இந்த க்ரீனா கம்ப்ளீட்டட், ப்ளூனா அண்டர் ப்ராசஸ் இல்லை பிளான் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதை இங்கே லெஜெண்டில் கொடுக்கணும். இதுதான் மினிமம் ரெக்யர்மெண்ட் ஃபார் லேட்டஸ்ட் ஏபிக்யூபி டைமிங் பிளான். இந்த மெத்தட் தான் நிறைய கம்பெனியில் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஃபார்மேட் நம்பரை இந்த கார்னரில் தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது, உங்களுக்கு எந்த இடத்துல கன்வீனியண்டாக இருக்கோ அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம், பட் ஃபார்மேட் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுன்னா நீங்கள் டைமிங் பிளானில் ஆட் பண்ணிக்கலாம், பட் இது எல்லாமே மினிமம் ரெக்யர்மெண்ட். இந்த பிளான்வைஸ் ஆக்சுவலை இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, நிறைய கம்பெனிகளை வேறு மாதிரியும் மென்ஷன் பண்ணுறாங்க, அதை நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் அதோட லெஜெண்டை வந்து இங்கே கொடுக்கணும், பிளான்னா எப்படி இருக்கும், ஆக்சுவலாக அதாவது கம்ப்யூட்டர்னா எப்படி இருக்குங்கிறத இந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஒரு மாடல் ஃபீல்டு ஃபார்மேட்டை நம்ம இந்த ஃபார்மேட்டில் பார்ப்போம். மாடல் ஏபிக்யூபி டைமிங் பிளான் லேட்டஸ்ட், நாம் ஏற்கனவே பார்த்த லேட்டஸ்ட் ஏபிக்யூபி டைமிங் பிளானோட ரெக்யர்மெண்ட்ஸை ஃபில் அப் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு மாடல் ஃபார்மேட் நமக்கு கிடைக்கும். ரெக்யர்மெண்ட்ஸில் சொன்ன மாதிரி பிளான்வைஸ் ஆக்சுவலை எப்படி வேணால் மென்ஷன் பண்ணலாம். இந்த ஃபார்மேட்டில் இந்த பிளாங்க் சர்க்கிள் சிம்பிள் அந்த ஆக்டிவிட்டியோட ஸ்டார்டிங் டார்கெட் டேட்டையும், பிளாங்க் ட்ரையாங்கிள் சிம்பிள் அந்த ஆக்டிவிட்டியோட டார்கெட் கம்ப்ளீஷன் டேட்டையும் மென்ஷன் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஃபீல்டு சர்க்கிள் வந்து அந்த ஆக்டிவிட்டி ஆக்சுவலாக எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அதை மென்ஷன் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஃபீல்டு ட்ரையாங்கிள் சிம்பிள் இந்த ஆக்டிவிட்டி ஆக்சுவலாக எப்போ க்ளோஸ் ஆச்சோ அதாவது கம்ப்ளீட் ஆச்சோ அதை மென்ஷன் பண்ணுது. சப்போஸ் இந்த ஆக்டிவிட்டி இன்னும் ரொம்ப டைம் எடுத்திருந்ததுன்னா இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் நீங்கள் தள்ளி வந்திருக்கும். இந்த மாதிரியும் பிக்சரில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மாடல் ஏபிக்யூபி டைமிங் பிளான் எப்படி இருக்குங்கிறத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஏபிக்யூபி பார்ட் 2 வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இம்மீடியட்டாக போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.